ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நான் உங்க பிரவீன் கேயே இது உங்களுடைய இன நவுட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலி சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்கள் மகான் சியா விக்ரம் சருடைய அறுபதாவது திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் சாரோடைய டைரக்ஷனில் கிருஷ்ணா சாரோடைய பயங்கரமான சினிமடகிராஃபிலாம் அதை தாண்டி விவேகர்ஷ்ணோடைய எடிட்டில் இந்த படம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு பட் இந்த படத்தோடைய டைட்டில் ரிவீல் பண்ணுறோம் தான் சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு போஸ்டராக ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருந்தது ஆனால் போஸ்டரில் உங்கள் எல்லாருமே ஒரு ட்ரீட்டாக ஒரு வீடியோவாக கிட்டத்தட்ட ஒரு டீசர் ரேஞ்சில் நாம் ஒன்று தரோம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீரியஸ்லி கார்த்திக் சுப்ராஜு வேறு லெவல் பண்ணிட்டார் அப்படிதான் சொல்லணும் சொல்லுவோம் முக்கியமாக இந்த திரைப்படமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெகமே தந்திரம் பார்த்துருப்போம் அதில் தனுஷ் சருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு ஒரு மதுர சம்பவம் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கேங்ஸ்டரை தான் இங்கே சியான் விக்ரம் சார் வர்றாரு எப்படி அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் சருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக அந்த ஆட்டிடியூடே ஒரு மாதிரி நக்கலாகவே இருக்கும் அதே மாதிரியான ஒரு நக்கலான ஒரு ஜாலியான கேரக்டர் தான் இதுலேயும் சியான் விக்ரம் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த கருப்பு கலர் புல்லட்டில் அப்படி டுக்கு டிக்கு டுக்குன்னு சிரிச்சுட்டு முக்கியமாக அந்த அம்மன் வேஷம் போட போகிறாங்க ஏன்னா ஊர் திருவிழாலாம் வந்து மதுரது பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் சரியான செலப்ரேஷனாக இருக்கும் எல்லாருமே வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரியான டான்ஸ்லாம் ஆடுறோன்னு சொல்லி வேண்டிப்பாங்க அந்த மாதிரி சாமி வேஷம் போடுறோன்னு வேண்டிப்பாங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் வருவாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதலோட சியான் விக்ரம் அவர்கள் இருக்கார் அப்படின்றது தெரியுது ஏன்னா அவருமே வந்து ஒரு அம்மன் காஸ்டியூம் கூட ஆட போறாரு நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடி அந்த காஸ்டியூமுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமா நிறைய கைகள் இருக்க மாதிரியான அந்த பொம்மைகள்லாம் வச்சுட்டு அவர் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காரு பயங்கர சந்தோஷமா இன்றைக்கி வேற லெவல்ல டான்ஸு பட்டையை கலப்புறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பட் இருந்தாலுமே வந்து ஊர் மக்கள் அவரை பார்க்கும்போது ஒரு சின்ன பயத்தோடு தான் பார்க்குறாங்க இவன் எதுக்குடா வந்து திருவிழாவுல வரான் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் உள்ளே இறங்கி ஆட ஆரம்பித்தானா அங்கே வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை தாண்டி சந்தோஷ் நாராயணன் சாரோடைய மியூசிக் பட் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஜெகமே தந்தர் உள்ள கேட்ட மியூசிக் மாதிரி தான் எனக்கு இதுலேயுமே ஃபீல் ஆச்சு அதை தாண்டி ஹர்ஷவர்தன் அவருடைய ஹர்ஷன் அவருடைய எடிட்டிங் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு சூப்பரான டைட்டில் லுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்டோ சொல்லணும் அதை தாண்டி ஆடியன்ஸோட இந்த ஈர்ப்பையும் பெறணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தார் முக்கியமா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து கொடுத்து ஏன்னா அவன் என்ன மாதிரியான ஷேடில் இருக்கான்றது தெரியல ஏன்னா ஏதோ ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா தான் ஓகே இந்த கேரக்டர் இந்த மாதிரியான கேரக்டராக இருக்கும் அப்படின்றதே தெரியும் பட் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க ஒரு வேலை இந்த கேரக்டரோடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் வர வரைக்கும் இதெல்லாம் தான் நாங்கள் அந்த ஒரு வீடியோவில் நோட் பண்ண ஒரு விஷயங்கள் முக்கியமாக சியான் விக்ரம் சாரோட அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பைக்கில் வர பின்னாடி அத்தனை கைகள் இருக்குது இதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி சியான் விக்ரம் சார் சாமி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு போஸ்டர் இருக்கும் அதுலேயுமே வந்து அவர் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருப்பார் ஆனால் படத்துடைய டைட்டில் பார்த்திங்கன்னா சாமி சாமி கையில் எப்படி எத்தனை ஆயுதங்கள் இருக்குமோ அதே மாதிரி சியான் விக்ரம் சார் இருக்குது பின்னாடியும் அத்தனை ஆயுதங்கள் அத்தனை கைகளோடு இருக்கும் அதே மாதிரியான ரசம்பலன்ஸ் இதுலேயும் இருக்குது அதனால் சியான் விக்ரம் சருடைய ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து தலைவரோடு ஒரு பயங்கரமான ஒரு விண்டேஜ் படமாக தான் இந்த ஒரு ஃபீல் தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தோடைய வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அந்த ஒரு எடிட்டர் இதில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருந்தார் சிம்ரன் சிம்ஹா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நம்ம கார்த்திக் சூர்ராஜ் சாரோடைய படங்களில் கண்டிப்பாக பாபி சிம்மா இருப்பார் அதில் டவுட்டே கிடையாது அதனால் இந்த படத்திலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் பாபி சிம்மா பண்ணுறாரு அதே மாதிரி சிம்ரன் மேமும் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு சியான் விக்ரம் சாருடைய பேரா சிம்ரன் மேம் தான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை அவங்களும் ஒரு கேங்ஸ்டர் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னவாக இருக்குது என்ன மாதிரியே நீங்கள் நிறைய விஷயம் யோசிச்சுருப்பீங்க அது என்ன அப்படின்றத கிழக்கு காமெண்ட் செக்ஷன் இப்படி ஷேர் பண்ணி ரொம்ப சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதை ரெண்டடாக வைசிக்கிறீங்க நான் பிரவீன் கே எஸ் பாய்